வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.16ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் ஏ, ரைட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், த ரைட் எலமெண்ட்ஸ் ஆஃப் A22, A23, A24, A34, A43, A44. அதோட எலமெண்ட்ஸ்லாம் எழுத சொல்லியிருக்காங்க கண்ணே. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க க்வெஸ்சன் எடுத்துல எல்லாம், ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 8943 மைனஸ் 1 ரூட் 7 ரூட் 3/2 5 1430 68 மைனஸ் 11 1. ஸோ இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குதுன்னு பார்த்துருக்கேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கும் ரோக்கு காலமுக்கு என்ன சம்மந்தம்? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தோம்னா ஆர்டர் தான் எழுதுவோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் நம்மளுக்கு அது தேவை, சரியா? இதை கவுண்ட் பண்ணி எழுதலாம். அதை விட ஈஸி வந்து ஆர்டர் கண்டுபிடிச்சோம்னா அதை மல்டிப்ளை பண்ணாவே நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிடச்சிடும். ஸோ ரோ அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹரிசாண்டல், படுத்திருந்தா ரோ, நின்னா காலம். படுத்திருக்கவனை ரோன்னு சொல்லுவோம், நிற்கிறவனை காலம்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோவை ரெப்ரஸன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காலம் ரெப்ரஸன்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில், அதாவது நம்ம பிறக்கிறப்ப படுத்து தான் இருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் எழுந்துச்சு நிற்கிறோம். அப்போ எது ஃபஸ்ட்டு நடக்குது? படுக்கிறது தான் நடக்குது. அப்போ படுத்திருக்கிறத ஃபஸ்ட் ரெப்ரஸன்ட் பண்ணுவோம், அப்புறம் நிற்கிறத ரெப்ரஸன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட ஆர்டர் இங்கே எழுதிக்கலாம். ஸோ எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஃபோர் ரோஸ் இருக்குது. அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குது? நிற்கிறத கவுண்ட் பண்ணணுமா? ஸோ 1, 2, 3, 4 ஃபோர் காலம்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4/4. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதலாம். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 4 16. கவுண்ட் பண்ணி பார், கண்டிப்பாக 16 எலமெண்ட்ஸ் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ 4/4 மேட்ரிக்ஸ்னால 16 எலமெண்ட்ஸ். சரி, ஓகே. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ 4/4 அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, பொசிஷன், A22, A23 அந்த அந்த பொசிஷனில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு A22 எழுதிடலாம், ஓகேவா? இது தேர்ட் சப்ஷன் இல்லையா? ஸோ A22 என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ரோவை ரெப்ரஸ் பண்ணணும், செகண்ட் நம்பர் வந்து காலம் ரெப்ரஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலமில் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். ஸோ செகண்ட் ரோ இங்கே இருக்குது அண்ட் செகண்ட் காலம் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலமில் நமக்கு இருக்க எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரூட் 7. ஸோ A22 ஆன்சர் வந்து ரூட் 7. நெக்ஸ்ட் A23, ஸோ செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் பார்க்கணும், அதே செகண்ட் ரோவில் தேர்ட் காலம். ஸோ என்ன இருக்குது, √3/2 இருக்குது. ஸோ A23 வேல்யூ வந்து √3/2. நெக்ஸ்ட் A24 என்ன அர்த்தம், செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம் பார்க்கணும். ஸோ செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் காலம், ஸோ அவர் ஆன்சர் இஸ் 5. ஸோ A24 ஆன்சர் வந்து 5. நெக்ஸ்ட் என்ன வேணும், A34, அதாவது தேர்ட் ரோவில் ஃபோர்த் காலம் பார்க்கணும். தேர்ட் ரோ ஃபோர்த் காலம், ஸோ தேர்ட் ரோவில் ஃபோர்த் காலம் அவர் ஆன்சர் இஸ் 0. ஸோ A34 ஆன்சர் 0. நெக்ஸ்ட் என்ன வேணும் கண்ணே, A43, அப்போ ஃபோர்த் ரோவில் தேர்டு காலம். ஸோ ஃபோர்த் ரோ இதுதான் ஃபோர்த் ரோ, இதில் எந்த காலம் வேணும் கண்ணே, தேர்டு காலம். ஸோ தேர்டு காலம் ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலம் அவர் ஆன்சர் இஸ் -11. ஸோ இங்கே -11 வருது. நெக்ஸ்ட்டு A44. ஸோ A44 என்ன அர்த்தம், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் காலம் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் ரோ அண்ட் ஃபோர்த் காலம், ஸோ அவர் ஆன்சர் இஸ் 1. ஸோ A44 ஆன்சர் வந்து 1. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் க்வெஸ்சன் கண்ணே.